Hi friends, welcome back to Sheep Techno channel. ஒவ்வொரு வருஷமும் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் அவங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏப்ரல் மே இந்த 2 மந்த்ஸுக்கு வந்து லீவ் விட்டுருப்பாங்க. அந்த லீவ்ல வந்து நம்ம இந்தியா ஃபுல்லா வந்து ஒரு திருவிழா ஆரம்பிக்கும். அந்த திருவிழா பேர் தான் ஐபிஎல், இந்த இந்தியன் பிரீமியர் லீக். இது வந்து வருஷம் வருஷம் இந்த ஏப்ரல் மே மாசத்துல நடக்கும். பட் இந்த வருஷம் 2020ல வந்து நம்மளால வந்து ஏப்ரல் மே இந்த மந்த்ல வந்து நடக்க முடியல. பிகாஸ் வந்து கொரோனா வைரஸோட இம்பாக்ட் வந்து இந்தியா ஃபுல்லா அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த ஐபிஎல் வந்து நடத்த முடியலன்னு சொல்லிட்டு பிசிசிஐல இருந்து சொல்லிட்டாங்க. இந்த 1 மந்தா வந்து இந்தியாவில வந்து கொரோனா பாதிப்பு கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்கிறனால இந்த ஐபிஎல் போட்டியை வந்து யூஏக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. அங்க போய் நடக்கிற மாதிரி சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. இதை அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 8 டீம்ஸோட பிளேயர்ஸ் எல்லாருமே துபாய்க்கு போய் அவங்க வந்து அவங்களோட ட்ரைனிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் மேட்சை பாக்குறதுக்கு, யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வருஷம் வருஷம் ஐபிஎல்லையே சிஎஸ்கே அண்ட் எம்ஐ இந்த 2 டீம்ஸுக்கும் வந்து போட்டி வந்ததுன்னா அப்போ எதிர்பார்ப்பு வேற லெவலில் இருக்கும். எப்படி வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஐபிஎல்ல வந்து சிஎஸ்கே அண்ட் எம்ஐல இருக்கும். பிகாஸ் ஃபேன்ஸ் கிளப் வந்து அவ்வளோ ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து கேப்டனாக ரோஹித் சர்மா இருக்காங்க, இங்கே நம்ம தலை இருக்காரு, தலைக்காகவே நம்ம சிஎஸ்கே மேட்சஸ் எல்லாம் பார்க்கலாம். அதே சமயம் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் குறைஞ்சவங்க கிடையாது, நம்மளோட ஒரு படி மேலே இருக்காங்க. அதாவது 4 டிராஃபிஸில் வின் பண்ணியிருக்காங்க, சென்னை வந்து 3 தான் வின் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இந்த தடவை சென்னை வின் பண்ணி 4 டிராஃபிஸ் ஈக்குவல் ஈக்குவலாக வந்து வெறித்தனமாக டஃப் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கமெண்ட்டெல்லாம் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே. நம்ம சேனல்லேருந்து சிஎஸ்கே விளையாடுற ஒவ்வொரு மேட்சுக்கும் பிளேயிங் 11 ஸ்குவாட்ஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சீக்கிரமாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சிஎஸ்கே டீமுக்கு இந்த வருஷம் ஐபிஎல் ஸ்டார்டிங்கில் இருந்து எதுவுமே சரியாக அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செக்ஷன் வந்து 1 மந்த் பிஃபோர் இவங்களே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது கொரோனா ஊரடங்குக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லிட்டு நினச்சாங்க. பட் அது வந்து லாக்டவுனால் அதையும் அவங்க கைவிட்டாங்க. தென் பிசிசிஐ வந்து இப்போ யூஏஇயில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் நம்ம சென்னை டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே துபாய்க்கு போனாங்க. அங்கே போய் கொரோனா டெஸ்ட் எடுக்கும்போது நமக்கு 13 மெம்பர்ஸ் இன்க்ளூட 2 பிளேயர்ஸ் இவங்களுக்கு எல்லாருமே கொரோனா பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன தலையான சுரேஷ் ரெய்னா வந்து நம்ம டீம் விட்டு போனாங்க. அதை தொடர்ந்து அப்படியே ஹர்பஜன் சிங்கும் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ சென்னை டீமில் பிளேயிங் லெவனில் ரொம்ப குழப்பமாக இருக்குது. யாரை சுரேஷ் ரெய்னாக்கு ரீப்ளேஸ் பண்ண, யாருக்கு ஹர்பஜன் சிங்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணேன்னு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. தீபக் சாகருக்கு நெகட்டிவ் வந்துருச்சு, ஸோ அவங்களோட ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த ருத்ரா கைக்வாடு வந்து இன்னும் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு சில மேட்சஸ்லாம் ப்ளே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இப்போ வந்து பாசிபிள் சென்னையோட பிளேயிங் 11 ஸ்குவாட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்னைக்கு பார்ப்போம், அண்ட் தென் செகண்ட்ரியாக மும்பைக்கு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே ஓப்பனர்ஸ் தான் முக்கியம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எந்த பேர் இருந்ததோ அதே பேர் தான், அதாவது ஷேன் வாட்சன் அண்ட் அம்பத்தி ரைடு இவங்க தான் ஓப்பனிங். ஷேன் வாட்சன் வந்து எல்லா மேட்சஸ்லையும் சரியாக ஆடலை அப்படின்னு சொல்லி நினச்சாலும் முக்கியமான மேட்சஸில் சூப்பரான இன்னிங்ஸ் விளாண்டு கப்பு ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருப்பார். அம்பத்தி ரைடியை பொறுத்த வரையில் அவர் ஆவரேஜாக ஒரு 30 ரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துருவார். மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஒன் டவுனில் வந்து ஃபேஃப் டூப்ளசி அண்ட் தென் டோனி அண்ட் கேதார் ஜாதவ் இவங்க 3 பேர் ப்ளே பண்ணுற மாதிரி நமக்கு சான்ஸ் இருக்குது. ஃபேஃப் டூப்ளசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் லீக் மேட்சஸில் அவ்வளோவா ஆடலை, குவாலிஃபயர் எலிமேட்டர் அண்ட் ஃபைனல்ஸில் மட்டும்தான் அவங்களோட இன்னிங்ஸை கொடுத்தாங்க. தோனியை வந்து கேட்கவே வேண்டாம், அவரோட பெஸ்ட் ஃபினிஷர், நம்மள டீமை காப்பாற்றிடுவார், ஸ்டெம்பிங் சூப்பராக பண்ணுவார். ஸோ தோனி இருக்கிறது சென்னைக்கு பெரிய பலம் தான். கேதார் ஜாதவ் பார்த்தீங்கன்னா அவரும் நல்ல பேட்ஸ்மேன், இந்தியன் டீமுக்கு ரொம்ப மேட்சஸ் ஆடிருக்காரு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸில் ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பாக இருப்பார். அண்ட் தென் செகண்டரி ஆல்ரவுண்டராக பார்த்தீங்கன்னா ட்வைன் பிராவோ இருப்பாங்க. 2019 வேர்ல்ட் கப்பில் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டில் ரவீந்திர ஜடேஜா அவங்களோட இன்னிங்ஸை சூப்பராக கிளாஸாக கொடுத்துருப்பாரு. ஸோ அதே இது தான் இப்போ கொடுப்பாருன்னு நம்ம பார்ப்போம். ட்வைன் பிராவோ பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் T20ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக வந்துட்டார். ஸோ அவரோட விக்கெட் வேட்டையை இப்போ ஐபிஎல்ல நம்ம பார்ப்போம். தென் பவுலர்ஸை பார்த்தீங்கன்னா சதுல் தாக்கூர், பியூஷ் சாவ்லா, தீபக் சாகர் அண்ட் இம்ரான் தாகிர் இந்த 4 மெம்பர்ஸ் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. சகுல் தாகூரை பொறுத்த வரைக்கும் அவர் மீடியமாக தான் பவுலிங் போடுவார், பட் முக்கியமான நேரத்தில் விக்கெட் வேட்டையை வீழ்த்திடுவார். அண்ட் தென் பியூஷ் சாவ்லா சொல்ல போனால் அவர் கேகேஆர்லேருந்து இங்கே வந்திருக்கார். இப்போது
நம்ம சிஎஸ்கேவோட மெயின் ஸ்பின்னராக வந்து பியூஷ் சால்வா இருக்கார். ரவீந்திர ஜடேஜா லெஃப்ட் ஹேமில் இருந்தாலும் மெயின் பவுலர் வந்து பியூஷ் சால்வா தான் இப்போ இருக்காங்க. இவர் வந்து ஒரு லெக் ஸ்பின்னரு. இவரோட பவுலிங்கை வந்து இப்போ இந்த சீசனில் நம்ம பார்ப்போம். லாஸ்ட் டூ சீசனாக தீபக் சஹரை தோனி வந்து மெயின் பவுலராக சிஎஸ்கே டீமில் வச்சிருக்காரு. இவரோட எக்கனாமி வந்து ரொம்ப கம்மி தான், 7.28 தான் வச்சிருக்காரு. தீபக் சஹர் வந்து இப்போ கொரோனாவிலேருந்து மீண்டு வந்தனால இவரோட பவுலிங் ஸ்டைல் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சீசனில் பார்ப்போம். தென் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்ரான் தாகிர், அதாவது நம்ம செல்லம்மா பராசக்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவர் ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா போதும், கிரவுண்டையே ரெண்டு வாட்டி சுற்றி வந்துடுவார் போல், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றி போவார். இவர் சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர், நல்லா சூப்பராக வந்து பவுலிங் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. எப்போ தேவையோ அப்போ வந்து தோனி இவங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. இவரும் சூப்பரான பவுலர் தான். இப்போ ஃபஸ்ட்டிலேருந்து திரும்ப ரீகேப் பார்த்துப்போம். ஓப்பனர்ஸ் வந்து ஷேன் வாட்சன் அண்ட் அம்பத்தி ரைடு. மிடில் ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா டூப்ளிசி, எம்எஸ் தோனி அண்ட் கேதார் ஜாதவ். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா அண்ட் ட்வைன் பிராவோ. பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா சதுல் தாக்குல், பியூஷ் சால்வா, தீபக் சஹர் அண்ட் இம்ரான் தாகிர். இவங்க தான் ப்ராபப்ளி பிளேயிங் லெவனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு. இப்போ வந்து மும்பை இண்டியன்ஸை பற்றி பார்ப்போம். மும்பை இண்டியன்ஸ் ஒன்றும் சென்னைக்கு குறைஞ்சவங்க இல்லை, அவங்களும் நல்ல டைட்டில்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ மும்பை இண்டியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் டீமை பார்ப்போம். ஓப்பனர்ஸ் வந்து ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டிகார்க். ரோஹித் சர்மாவை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை, மும்பைக்காக 4 ஐபிஎல் கப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. சும்மா கிளாஸான பிளேயர். எஸ்பெஷலி T20 அண்ட் ஓடிஐயில் இவரை அவுட் ஆக்குறதே ரொம்ப கஷ்டம். அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக். இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் ஓப்பனர். இவரும் சூப்பராக பேட்டிங் பண்ணுவாங்க. இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டராக இருக்கிறனால மும்பைக்கு இது ரொம்ப சாதகமாக இருக்கும். தென் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்லின், சூரியகுமார் யாதவ், ஹத்ரிக் பாண்டியா அண்ட் கிரண் பொலார்ட். இவங்க 4 பேர் இருக்காங்க. சூப்பரான மிடில் ஆர்டர். இவங்களோட விக்கெட்ஸ் எல்லாம் வீழ்த்த பவுலர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படணும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஹத்ரிக் பாண்டியா அண்ட் கிரண் பொலார்ட் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன். இவங்களை அவுட் ஆக்குறதே ரொம்ப கஷ்டம். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா குர்னால் பாண்டியா வந்து பிக் சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நம்ம பார்ப்போம். இவங்களோட சேர்ந்து நம்ம முந்தி பார்த்த ஹத்ரிக் பாண்டியா அண்ட் கிரண் பொலார்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா ராகுல் சாகர் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலரில் பார்த்தீங்கன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க, அதாவது தவால் குல்கர்னி, ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜஸ்பிரித் பும்ரா. 3 பேர் இருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பும்ராவை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை, சூப்பரான பிளேயர்ஸ். அவங்க பவுலிங் போட்டாங்கன்னா விக்கெட் டக்கு டக்குன்னு விழுந்துக்கிட்டே இருக்கும். தவால் குல்கர்னியோட பவுலிங்கை வந்து இந்த சீசனில் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு எதிராக மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு மேட்சில் இந்த பிளேயிங் லெவலில் தான் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப ரீகேப் பண்ணிடுவோம். ரோஹித் சர்மா அண்ட் கிங்கன் டிகாக் ஓப்பனர்ஸு. கிறிஸ்லின் ஒன் டவுன் இறங்குவார். சூரியகுமார் யாதவ், ஹத்ரிக் பாண்டியா, கைரன் பொலார்ட், குர்னால் பாண்டியா, ராகுல் சாகர், ட்ரெண்ட் போல்ட், தவால் குல்கர்னி அண்ட் ஜாஸ்பிரித் பும்ரா. இவங்க தான் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. சூரியகுமார் யாதவுக்கு பதிலாக யங் பிளேயரான இஷான் கிஷனுக்கும் வாய்ப்பு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்ப்போம் எப்படி அவங்க வந்து பிளேயிங் லெவன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பிளேயிங் லெவன் ஸ்குவாடை சென்னையே சூப்பராக சமாளிக்கலாம், பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.